ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் இது. என்னென்னா வாழைப்பூ போட்டு சட்னி. வாங்க பார்க்கலாம். வாழைப்பூ நல்லா ஒரு கையளவு நான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த நரம்பு எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சாதா ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ இந்த வாழைப்பூவை போட்டுக்கலாம். இந்த வாழைப்பூ போட்டுட்டு நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கலர் மாறி வருது இல்லையா? அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ நல்லா வதங்கிடுச்சு. அதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே இப்போ நம்ம உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகெல்லாம் எதுவும் போட வேண்டாம். கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம கடைசியாக தாளிச்சுக்கலாம். இப்போ இது வெறும் உளுந்து மட்டும் போட்டுக்கணும். உளுந்து நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், உளுந்து நல்லா கலர் மாறிக்கிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூண்டும் வரமிளகாவும் போட்டுக்கலாம். பூண்டும் ஒரு 4 பல் மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். 4-5 பல் போட்டால் போதும். வரமிளகாயும் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் காரம் சுத்தமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் காரம் இருக்கிற மிளகாயாக இருந்தால் ஒரு 3-4 போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாமே நல்லாவே அந்த எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டு தேங்காயும் நல்லா இதில் வதங்கட்டும். ரொம்ப தேங்காய் வதங்க வேண்டாம், இல்லாட்டி ஒரு எண்ணெய் வாசம் மாதிரி அடிச்சிடும். சும்மா ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம வாழைப்பூவையும் அதிலேயே கொட்டிக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ கொட்டி அதுவும் ஒரு 2 வதக்கு வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சு. சூப்பரான வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். சின்ன கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு தாளிச்சாச்சு. அவ்வளோதான். வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லிக்கு தோசைக்கும் சூப்பரான வாழைப்பூ சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ சாப்பிட குழந்தைங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக கொடுக்கலாம். தேங்க்யூ.